1950-60களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தவர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் என பல நடிகர்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் தனக்கென ஒரு தனிப்பாணியை கடைப்பிடித்தார். அவர் உடல் மொழியை எந்த நடிகரிடம் பார்க்கவே முடியாது. அப்போதே சில நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்களை தங்களின் நடிப்பில் பிரதிபலித்தனர். ஆனால் எம்ஜிஆர் ஒரு புது பாணியை கொண்டு வந்தார். அவர் வசனம் பேசும் ஸ்டைலும், வால் சண்டை போடும் அழகும், நடனமாடும் ஸ்டைலும் எந்த நடிகரிடம் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் நடிப்பு பற்றி ஒருமுறை பேசிய சிவாஜி, எம்ஜிஆர் தனக்கென ஒரு பாணியை வைத்திருக்கிறார். நான் எனக்கென ஒரு பாணியை வைத்திருக்கிறேன். அவரின் படங்களில் அவர் ஊருக்காக உழைப்பார். என்னுடைய படங்கள் குடும்ப படங்கள். அவருடைய பாணி படங்களில் எம்ஜிஆர் மிகச்சிறந்த நடிகர். அந்த பாணி கதைகளில் அவர் பெரிய நடிகர் என சொன்னார். நண்பர்களாக இருந்த எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் பிரிந்த பின் இருவரும் அரசியல் எதிரியாக மாறினர். எம்ஜிஆர் மீது மக்களுக்கு இருக்கும் புகழை எப்படியாவது குறைக்க வேண்டும் என கலைஞர் பல முயற்சிகளை செய்தார். ஆனால் எல்லாவற்றிலும் அவருக்கு தோல்வியே கிடைத்தது. கலைஞரின் மூத்த மகன் மூகா முத்துவுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வர கலைஞரும் அதற்கு சம்மதித்தார். கலைஞரின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான அஞ்சகம் பிக்சர்ஸ் சார்பில் பிள்ளையோ பிள்ளை என்கின்ற படம் துவக்கப்பட்டது. அப்போது பல ஹிட் படங்களை கொடுத்த கிருஷ்ணன் பஞ்சு படத்தை இயக்கினார். இப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்த எம்ஜிஆர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை துவங்கி வைத்ததோடு முத்துவுக்கு வாழ்த்தும் கூறினார். படம் முடிந்ததும் எம்ஜிஆருக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. அதை பார்த்து எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் மூகா முத்து அப்படியே எம்ஜிஆரின் ஸ்டைலையே கடைபிடித்திருக்கிறார். அவரை போலவே உடல் மொழி, அவரை போலவே வசன உச்சரிப்பு என அவரை காப்பி அடித்திருக்கிறார். தனக்கு எதிராக என்னவோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர், படம் முடிந்ததும் என்னை போலவே நடித்திருக்கிறாய், அது சரியாக வராது, உனக்கென ஒரு தனிப்பாணியை கடைபிடித்துக் கொள், அதுதான் உன்னை ரசிகர்களிடம் கொண்டு செல்லும் என அறிவுரை சொல்லிவிட்டு ஒரு கடிகாரத்தை அவருக்கு பரிசளித்து சென்றார். ஆனால் மூகா முத்து அதை செய்யவில்லை. எனவே ரசிகர்களின் மனதிலும் அவரால் இடம் பெற்க முடியவில்லை, நடிகராகவும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.